மாவுச்சத்தை கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுனால இன்சுலின் சுரந்து அது வந்து மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேட் கன்வர்ஷனுக்கு வந்து லிவர்னுடைய ஃபங்க்ஷன் தேவை. தொடர்ந்து நம்ம ஃபேட் எடுக்கிறதுனால லிவர் என்ன பாதிக்கப்படுமா, அதனுடைய விளைவுகள் என்ன, ஃபேட்டை தொடர்ந்து எடுக்கிறதுனால அதனுடைய விளைவுகள் என்னன்றதை நீங்கள் தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். நீங்கள் சுத்த செய்வோம், சுத்த செய்வோம். பால் சாப்பிடுவீங்களா? பால் சாப்பிடுங்க. அப்போ அசைவம் நீங்கள் உட்கார். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து எங்கள் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட அல்லது உங்களுக்கு இதுதான் சத்தான சாப்பாடுன்னு சொன்ன அந்த அமைப்பை நோக்கி நீங்கள் அந்த கேள்வியை வச்சுருக்கணும், சரிங்களா? உதாரணத்துக்கு மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு வட்டம் போடுங்க. அந்த வட்டத்தில் எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன, எத்தனை மருந்து விற்கும் கடைகள் இருக்கின்றன, எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கணக்கெடுங்க. இத்தனை பேரும் இத்தனை அமைப்பும் பேலியோ சாப்பிடுவர்களுக்காக இருக்கிறதா அல்லது சைவம் அல்லது அசைவம் என்று நார்மலாக கார்போஹைட்ரேட் சாப்பிடும் மக்களுக்காக இருக்கிறதா, முதல் கேள்வி. இதுவரைக்கும் உலகில் பேலியோ சாப்பிடுவர்களால் வரக்கூடிய கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, மூளை பிரச்சனை, அந்த பிரச்சனை இதுக்காக ஏதாவது ஒரு கிளினிக்கோ மருத்துவமனையோ இல்லை ஸ்பெஷாலிட்டி படிப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குங்களா? 4 வருஷமாக எங்கள் குரூப்பு இதை தவிர்த்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக எடுத்து உலகம் பூரா எடுக்கிற மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அதுக்குன்னு சில பிரச்சனைகள் எதனா ஒன்று வந்திருக்கும். ஏன்னா எங்கள் குரூப்பில் வரும்போது சில பேர்லாம் கேள்வி கேட்பாங்க, சார் நான் வந்து 4 நாள் முன்னாடி வந்து பேலியோ தொடங்கினேன், பாதாம் சாப்பிட ஆரம்பித்தேன், இன்றைக்கி வயிற்று வலிச்சுன்னு டாக்டர் போனால் கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதனால தான் வந்திருக்குமா? 4 நாள் பேலியோ எடுத்ததுனால கிட்னி ஸ்டோன் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி மக்களுடைய வந்து அவர்களுடைய அந்த அறியும் திறன் அல்லது தேடுதல் அந்த அளவு தான் இருக்குது. 40 வருடம் அவர் தண்ணி அடிச்சிருப்பார், தம் அடிச்சிருப்பார், இஷ்டத்துக்கும் வந்து ஸ்வீட்டு அது இதெல்லாம் வந்து சாப்பிட்டு தள்ளியிருப்பார், எல்லாத்தையும் மறந்துடுறாரு. 4 நாள் பாதாம் சாப்பிட்டதுனால எனக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்திருக்குமா, மார்ல அடைப்பு வந்திருக்குமா, என் மூளை வீங்கியிருக்குமா, இப்படி தான் அவங்க கேட்குறாங்க கேள்வி. ஆக நம்முடைய கேள்வி எதை நோக்கி இருக்கணும்னா, நம்முடைய உணவு அல்லது நமக்கு பரிந்துரைக்கப்படும் உணவு சரி என்றால் இத்தனை மருத்துவமனைகள் எதற்கு, இத்தனை மருத்துவ கடைகள் எதற்கு, இத்தனை ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள் எதற்கு, ஏன் அவர்களால் தீர்க்க முடியாத ஒரு வியாதியாக மனித குலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? ஒரு கொசு கடித்து காலர் ஆகிறதுனா அது வேற. உணவு மூலியமாக ஒரு காட்டுவாசி, நீங்கள் வந்து டிஸ்கவரி சேனல்லாம் போய் பாருங்கள், ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு ட்ரைபல்ஸ் பழங்குடியின மக்களை காமிப்பாங்க, ஆடு மேய்ச்சிட்டு போவாங்க அந்த பாலைவனத்தில். ஒரு 40 பேர் நடந்து போகிறாங்கன்னா 40 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, 6 அடி உயரம், நல்ல உடற்கட்டு, ஒரே மாதிரி இருக்காங்க. இங்கே நம்ம 40 பேர் எழுதி வச்சோன்னா 40 விதமான மக்களாக இருக்காங்க. ஒருத்தர் குள்ளமாக இருக்கார், ஒருத்தர் உயரமாக இருக்கார், ஒருத்தர் குண்டாக இருக்கார், ஒருத்தர் ஒல்லியாக இருக்கார். ஏன் அவர்களை விட நாம் நாகரீக மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம், நமக்கு வந்து டெக்னாலஜி அதிகம், பல விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் அந்த பிரச்சனை இருக்குது, ஏன் நம்ம வந்து ஆரோக்கியமாக இல்லை? டாக்டர் ஹரி திரும்ப திரும்ப சொன்னதும் அதே தான். எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் நீங்கள் எடுக்காமல் விட்டு கொழுப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது ஆகாது அது ஆகாதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறது தெரியாது. 2 விதமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்மளோட குழுவில் வந்து 4 வருடங்களாக நாங்கள் எழுதியிருப்பதை படியுங்கள், அதற்கு தேவை கிட்டத்தட்ட 30 நாள். அல்லது கீழே கிடைக்கும் புத்தகங்களை வாங்கி படியுங்கள், குறிப்பாக பேலியோ டயட் என்ற புத்தகம் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதிலாக இருக்கும். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. 4 மாதமாக என்னுடைய மனைவி வந்து உங்களுடைய பேலியோ டயர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இதுவரையிலையும் மாவு சத்தான எந்த இட்லியோ தோசையோ அரிசி சாதம் எதுவுமே சாப்பிடவில்லை சார். சுகர் கண்ட்ரோல் பார்க்கும்போது திரும்பவும் 216 வந்து அளவு இருந்துச்சு சார். அது எதனால் சார் வருது? அது அளவு எவ்வளவு சாப்பிடணும், காய்கறி உணவோ அசைவ உணவோ எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும் ஒரு வேலைக்கு என்பதை எனக்கு கொஞ்சம் தெரியும். உங்களுக்கு இப்படி சாப்பிட சொல்லி யார் சொன்னதுங்க? இந்த பேலியோவில் சொன்னது தான் சார். குரூப்பில் சொன்னாங்களா? ஆமாம் சார். குரூப்பில் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? மனைவி சாப்பிட்ருக்காங்க சார். என்னங்க? மனைவி அதாங்க, குரூப்பில் என்ன நாங்கள் சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டீங்க. அதே மாதிரி தான் சார் சாப்பிட்ருக்கேன். கீழே டெஸ்ட் ரிப்போர்ட் வரும்போது வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க. சரிங்க சார். என்ன நீங்கள் சாப்பிட்ட அளவு ஒன்று கம்மியாக இருக்கலாம், சாப்பிட்ட அந்த அளவு தான் சார் என்ன? இல்லை அதுதான், அது என்னன்றது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். சரிங்க சார். அது என்னன்றது சரி பார்த்து, அது நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்கீங்களா இல்லை தப்பாக சாப்பிட்ருக்கீங்களா, சரிங்க இல்லை பேலியாகவே உங்களுக்கு ஒத்துக்கலையா அப்படிங்கிறது வந்து நம்ம அதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். டெஸ்ட்டும் எடுத்துருக்கோம் சார், நம்ம இதில் வந்து டெஸ்ட்டும் எடுத்துருக்கோம் சார். ஏன்னா இந்த டயட்டில் மருத்துவர்களே தப்பு பண்ணுறாங்க. சரி, மருத்துவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 15 பாதாம் கூட ஒரு தோசை சாப்பிட்டேன் எனக்கு வந்து ஒயிட் குறையில அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள்.
அப்படின்னு வரும்போது நாமெல்லாம் சாதாரணமான மக்கள் நிச்சயமாக நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அது கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து சரியாயிடும். சரி, இன்னொரு வேண்டுகோள் சார், அந்த சார் ஹரிகரன் சார் வந்து சொன்ன மாதிரி வந்து நான் வடகரை என்ற கிராமத்தில் வந்து ஒரு ஸ்கூல் நர்சரி வச்சு நடத்துகிறோம் சார் நாங்கள், அதில் வந்து இந்த டீம் வந்து கலந்துக்கலாமான்னு வேண்டுதலாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் சார். கலந்துக்கணுமா அவர்? ஆமாம் சார், இந்த டீம் நடத்தணும் சார். ஓ, இதே மாதிரி ஒரு மீட் நடத்த சொல்லுங்க. சரிங்க, பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். சரிங்க சார், நன்றி, தேங்க்ஸ். ஹலோ சார், ஏற்கனவே அனிமிக்காக இருக்காங்க, வெயிட் லாஸில் இருக்காங்க, ஒரு 30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 47-48 கேஜியில் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பர்சன் வந்து இதை பேலியோவில் இது பண்ணால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? நிச்சயமாக, இது இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் உணவு தான் இது. சரி, இது எப்படின்னா அதிகப்படியான உடல் எடையை குறைக்கும், குறைவாக உடல் எடை இருந்தாங்கன்னா அந்த பிஎம்ஐ ரேட்டுக்கு அவங்கள அது கொண்டு வரும். ஒன்று, அனிமிக்காக இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். உடல் எடை குறையுதுன்னா அவங்க வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை வந்து சத்து சார்ந்த குறைபாடு தானா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வெயிட் லாஸுக்கு பலவிதமான காரணங்களுக்கு, டயபெட்டிக்லேருந்து பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்து, இப்போ அவங்க கிருத்திகாத்தரன் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு பிளட் ஃப்ளோரா சரி இல்லாமல் அவங்க சாப்பிட்ற சத்து உடம்புல போய் சேராதது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய உடல்நிலை மேம்படும், வெயிட் ஏறுறதுக்கு வாய்ப்பு ஏறும், கண்டிப்பாக ஏறும். இது வந்து வெயிட் லாஸ் டயட் கிடையாதுங்க, திரும்ப திரும்ப தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அண்டர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான வெயிட் வருவாங்க, ஓவர் வெயிட் இருக்கிறவங்க குறைப்பாங்க. இதே ஒரு 14 இயர்ஸ் பையன் வந்து 85 கிலோ இருக்கான், இப்போ அவனுக்கு இதே பண்ணலாமா? இல்லை அவர் ரத்த பரிசோதனை எடுக்கணும். நம்ம குழுவிலே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மருத்துவர்கள் இருக்காங்க, பேலியோ ஃபாலோ பண்ணுற குழந்தைகள் மருத்துவ அவங்கக்கிட்ட நீங்கள் கூட்டின்னு போய் காமிங்க. ஏன்னா அடல்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் டைரெக்டாக வந்து சொல்ல முடியும். குழந்தைகள்னா இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் வந்து இந்த உணவை முயற்சிப்பது நல்லது. சார் வணக்கம் சார், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம பேலியோ டயட்டை எடுக்கிறோம், இது தவிர்க்க முடியாத காரணத்தினால விட்டுட்டு திரும்ப தொடரலாமா? இந்த மாதிரி விட்டு விட்டு செய்யறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? தவிர்க்க முடியாத காரணத்தினால விட்டுட்டு பழியை விட்டுட்டு திரும்ப தொடரலாமா? ஏற்கனவே பழியை எடுத்திருந்தேன், 2 மாதம் எடுத்திருந்தேன், வெளிநாடுலாம் போக வேண்டியதுனால வந்து விட வேண்டியதாச்சு, திரும்ப எடுக்கலாமா? அதை பற்றி கேட்கணும் சார். விட்டு விட்டு எடுக்கிறதுனாக்கா இதில் வந்து ஒரு ஒரு 2 மாதம் இல்லை 100 நாள் நீங்கள் தாண்டின உடனே உங்களுக்கு அந்த பசி எடுக்கிற தன்மை கம்ப்ளீட்டாக போயிடும். போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு என்பதே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அந்த ஒருவேளை உணவை நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே சுலபமாக இந்த உணவு முறையிலேருந்து வெளிவராமல் நீங்கள் வந்து அதை செயல்படுத்த முடியும். குறிப்பாக நீங்கள் வந்து வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இன்னும் சுலபம். 4 முட்டை, கொஞ்சம் காய்கறிகள், கொஞ்சம் பனீர், இல்லை வந்து இறைச்சி, ஏதாவது ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டு மற்ற நேரம் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கனாலே போதும். இங்கே நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்து 23 மணி நேரமும் தண்ணி குடித்து அவர்களுடைய வேலையை சுலபமாக செய்து கொள்ள நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. அதை பார்த்து தான் நம்ம போனோமே தவிர்த்து எப்போ நமக்கு வந்து ஒரு சீட்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போகக்கூடாது. அவ்வளோதான், போனீங்கன்னா என்ன ஆகும், திரும்பவும் உங்களுக்கு அந்த வெயிட் போடும். ஏன்னா நம்ம உடம்புன்றது வந்து 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டு போகிறது தான் இந்த உணவு முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம குகைகளில் வாழறோம் அப்படின்னு தான் நம்மளுடைய ஜீன் இன்னும் நினச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய மரபணு வந்து இன்றைக்கு நாம் உண்ணக்கூடிய தானிய உணவுகளுக்கு முன்பு உருவானவை. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஏதோ நாளைக்கு ஒரு பஞ்சம் வந்துடும், ஏன்னா குகை காலத்தில் இருந்த மாதிரியே பஞ்சம் வந்துடும், இவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால் அந்த நேரத்தில் இவனை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அது கொழுப்பை சேர்த்து வைக்கிது. நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அதை சேர்த்து வைக்கிது. அப்போது நம்ம இந்த பேலியோ உணவு முறை மூலம் ஒரு பஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த விரதங்கள் இருப்பதெல்லாம் அது மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ என்ன ஆகுனா அது சேமித்த கொழுப்பை வந்து சரி ஏதோ பிரச்சனை இவனை காப்பாதான்னு சொல்லிட்டு அது கரைக்குது. அதனால தான் கொழுப்பு சாப்பிட்டு நீங்கள் வந்து உடல் எடை இறைக்கிறீர்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நீங்க திருப்பியும் போகும்போது என்ன ஆகும்? சரி, என்னுடைய டாக்டர் வயசு 38ங்க. சரி, அவங்க வந்து வண்டியில போயிட்டு, எனக்கு புரியல, தான் போயிட்டு வந்துட்டு கால் வந்து நடக்க முடியாம போயிடுச்சு. டாக்டர்கிட்ட கொண்ட காமிச்சோம், இது எலும்பு தேஞ்சு போயிடுச்சு, அதனால நீங்க வந்து கரெக்டாக நீங்கள் இல்லாட்டி உங்களுக்கு வந்து முடக்குவாதம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வலி இருந்துகிட்டு தான் இருக்குது, அதுக்கு என்ன சார் செய்யலாம்? உடல் எடை அதிகமாக இருப்பாங்களா? இல்லை, சின்ன இது சார், நார்மல் என்னடம் தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்க, அவங்க அது மருத்துவ அதாவது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து வேற என்ன குறைபாடு இருக்குன்னு பார்த்து தான் அது வந்து நம்ம என்னன்றது சொல்ல முடியும். இந்த காமிச்சதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து எலும்பு தேஞ்சிருச்சு,
அதை வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், எடுத்துக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து சரியாக இருக்க முடியும், இல்லாவிட்டால் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நாங்கள் செய்யணும்? அதுதான் சார் நாங்கள் சொல்கிறோம். இப்போது நீங்கள் அந்த டெஸ்ட் எடுக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டின்னு ஒரு அளவு இருக்குது, அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இதை தவிர்த்து வேறு என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ உண்மையிலேயே அது தேய்மானம் அப்படின்னாக்கா நம்ம எதுவும் பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சத்து குறைபாடு காரணம் இல்லை இந்த மாதிரி விட்டமின் டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சுலபமாக நிவர்த்தி செய்ய முடியும். ஸோ அதுக்கான காரணிகள் என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை தீர்மானிக்க முடியும். அது எப்படி சார் கன்சல்டிங் உங்களை பண்ணுறது? பிளட் டெஸ்ட் கீழே இருப்பாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட அந்த மாதிரி லேபில் போயிட்டு நீங்கள் எடுக்கும்போது அதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிசல்ட். நெய்வேலேருந்து வரேன். சொல்லுங்கள் சார். என் மனைவிக்கு வந்து பித்தநீர் பையில் வந்து கல் இருக்குது. சரி, இங்கே ஃபேட்டாக இருக்காங்க. வெயிட் வந்து 108 கிலோ இருக்குது, 152 சென்டிமீட்டர் தான். வேலை டேட் இப்போ தான் சார்ட் வாங்கலாம் வந்திருக்கேன். பித்தநீர் பையில் கல் எல்லாம் குறையுமா சார் சாப்பிட்டாக்கா? பித்தப்பையில் கல் ஏன் வருது அப்படின்னா கொழுப்பு நம்ம வந்து சாப்பிடாமல் போகிறதுனால தான் வருது. இந்த பித்தப்பையில் வந்து பித்த நீர் சுரக்கிறது எதுக்காகனா நம்ம கொழுப்பு சாப்பிடுவோம், அந்த கொழுப்பை கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து இயற்கையாகவே அது சுரக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கொழுப்பு சாப்பிட்டிங்கன்னா மாரடைப்பு வந்துடும் சொல்கிற காரணத்தினால கொழுப்பையே நம்ம சாப்பிடாததுனால என்ன ஆயிடுதுனாக்கா அவங்க கொழுப்பு நிறைய சாப்பிடுவாங்களா? அதனுடைய தீவிரம் என்ன, அதனுடைய அளவுகள் என்ன, அவங்க வந்து கொழுப்பு சாப்பிட்டா வலிக்குதா, இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அது முடிவு பண்ண முடியும். ஒருவேளை வலி இருந்தது அப்படின்னா மருத்துவரை பார்த்து முதல்ல அந்த கால்ஸ்டோனுக்கு சிகிச்சை எடுத்து அதை கரைத்த பிறகு பேலியோ முயற்சிப்பது நல்லது. வணக்கம் சார். சொல்லுங்க. முட்டை அல்ல அலர்ஜின்னு ஏதாவது ஒன்று உண்டா? யாருக்கு? உண்டுங்க. அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? முட்டை அலர்ஜி இருக்குன்னா அது அலர்ஜி டெஸ்ட்டுங்க இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டியதில்ல. முட்டை சாப்பிட்டா நமக்கு வயிற்று வலி ரொம்ப பெரிய பிரச்சனை வருதுன்னா முட்டையை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தான் நட்ஸ் அலர்ஜி, அது மாதிரி பலவிதமான அலர்ஜிகள் இருக்குது. முட்டையை சிலருக்கு ஒத்துக்காது, அதனால் முட்டையை தவிர்ப்பது நல்லது. பச்சை முட்டையும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. பச்சை முட்டைன்னு இல்லைங்க, பொதுவாகவே பச்சை முட்டை பொதுவாக சாப்பிட சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அது வந்து அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதனா கிருமிகள் ஏதாவது நீங்கள் அதை சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சமைச்சு சாப்பிட சொல்கிறோம். சமைச்சு சாப்பிட்ற முட்டையை நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை, நிறைய பேர்னா சிலருக்கு ஒத்துக்காது. அது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உயிர் போகிற அளவு கூட சில சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வரும். அதனால் அவங்க அதை தவிர்ப்பது நல்லது. நேரடியாக இல்லை, மறைமுகமாக மயோனீஸிலோ ஏதாவது ஒரு விதத்தில் ஈவன் கேக்கில் முட்டை இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு அதை ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர்கள் அதை தவிர்க்கலாம். சொல்லுங்கம்மா. தஞ்சாவூர்ல சொல்லுங்கம்மா. கொழுப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது டெபாசிட் ஆக சான்ஸ் இல்லையா சார்? ஸோ இப்போ உங்களோட ஃபுட்டில் அதிகமாக நீங்கள் வந்து கொழுப்பு தான் ப்ரிஸ்கிரைப் எடுத்துக்க சொல்கிறீங்க இல்லையா? சரிங்க. ஸோ அப்போ வந்து சுகர் அதிகமாக உள்ள ஃபுட், அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தேவைக்கு அதிகமாக போகுது. இன்கேஸ் வந்து லேடிஸ்னால் 1500, ஜென்ட்ஸ்னால் 1800 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதிகப்படியான கார்போஹைட்ரேட் எடுத்து எடுத்து இன்சுலின் வந்து அதை தேவைப்படுற அளவுக்கு இன்சுலின் சுரக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் டயட்டு. ஸோ கொழுப்பவே நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தால் அது டெபாசிட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸோ அதை பயம் இல்லாமல் எடுத்துக்கலாமா? உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் பாப்கார்ன் கொடுக்குறேன், அதே பெரிய பக்கெட்டில் வேர்க்கடலை கொடுக்குறேன், இல்லை பாதாம் கொடுக்குறேன், இல்லை முந்திரி கொடுக்குறேன், எதை உங்களால் முழுசாக சாப்பிட முடியும்? இவ்வளோ பெரிய பக்கெட் வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாக பாப்கார்ன் கொடுக்குறேன், இதே அளவில் உங்களுக்கு வந்து வேர்க்கடலையோ பாதாமோ முந்திரியோ கொடுக்குறேன், இதை ரெண்டுத்தில் எதை நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட முடியும்? பாப்கார்ன் உங்களால் சாப்பிட முடியும் இல்லையா? ஏன் வேர்க்கடலையோ பாதாமியோ இதையோ சாப்பிட முடியறது இல்லை? திகட்டிடும் கொஞ்ச நேரம். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற கொழுப்பு. சரிங்களா? பிரியாணி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ரைஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க, டேஸ்ட்டாக இருந்ததுனா இன்னும் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. அதே ஒரு கிரில்டு சிக்கனையோ இல்லை முட்டையோ மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களால் அதை சாப்பிட முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே அது வந்து திகட்டிடும். கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து நமக்கு தேவையான கலோரிக்கு மேலேயும் நம்மளால் வந்து ருசி சார்ந்து அதை சாப்பிட முடியும். ஆனால் கொழுப்பை நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது, அந்த போதும் என்ற நிறைவை வந்து அது கொடுத்துரும். அதுக்கு மேலே உங்களை நீங்களே விரும்பினாலும் அது எவ்வளோ டேஸ்ட்டாக